ஹாய், ஹலோ, வெல்கம் டு ராஜ ரெசிபீஸ். இன்னைக்கு ராஜ ரெசிபீஸில் கால்சியம், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிற கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 5 பூண்டு பல்லை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பல் பூண்டு தேங்காவோட சேர்த்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சியோ மிளகாயை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, தேங்காய் 1/4 மூடிக்கும் குறைவாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ துருகணும்னாக்கா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அளவு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். முதல்ல கொத்தவரங்காய் வேக வச்சுக்கலாம். கொத்தவரங்காயை வேக வச்சு வேக வச்ச தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பொரியல் பண்ணணும். கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேக வச்சு வடிச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. தண்ணி கொதிச்சு வரும்போது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சளை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தவரங்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு காயை தனியாக எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். மிக்சி ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டுப்பல் சேர்த்துட்டு தேங்காய், சீரகம், பூண்டு இது மூணுத்தையுமே நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். உளுத்தம் பருப்பு கலர் மாறுறதுக்கு உள்ளேயே நம்ம சேர்த்துருக்க பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும். உளுத்தம் பருப்போட கலர் நல்லா மாறி வந்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம ஆல்ரெடி காயில் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தோட கலர் மாறி லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டா போதும். ஆனால் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கறதா இருந்தால் எந்த பொரியலாக இருந்தாலும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் சேர்க்கிறதா இருந்தால் தேங்காய் சேர்த்தும் கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்போ தான் பொரியல் வந்து நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். வெங்காயத்தோட கலர் மாறிட்டு இந்த டைமில் வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் மற்ற எல்லாத்தோடையும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு வந்து சரியான அளவில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாய்த்தூளும் மஞ்சள்தூளும் காயோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேங்காய் கூட சீரகம் பூண்டு சேர்த்து குறை குறைனு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய நல்ல டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.